Morning, dear students. I hope all are safe at your home. In this quarantine period, we get new experience. Teachers ku seri, students ku seri. Innaiki classroom atmosphere unga veetla vandiruchu. Nee teacher vandu unga veetla ukkandhu nee class edukranga. Idhula benefit irukudhu, sila disadvantage irukudhu. Benefit nu paathana class la edhaavadhu doubt kekkanumna sila per shy ah feel pannuva. Illa sila words puriyalena kuda thirupi adha kekkanumna konjam மைண்டில் அவனுக்கு ரீகால் பண்ணி பார்க்க முடியாது சில வேர்ட்ஸ்லாம். ஆனால் இந்த ஆஃப்லைன் கிளாஸில் நீங்கள் அதே டாப்பிக்கை உனக்கு புரியல, ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் சரியாக கிளியராக கேட்கல அப்படின்னா, நீ திருப்பி ரிப்பீட்டடாக அதை ப்ளே பண்ணி கேட்கும்போது அந்த வேர்ட்ஸ் உனக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். நியூ வேர்ட்ஸு, பைனாமியல் நேம்ஸு, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து உனக்கு ரிப்பீட்டடாக ப்ளே பண்ணி கேட்கறதுக்கு உனக்கு ஃப்யூச்சரில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ளஸ் டூ எக்ஸாமுக்குன்னு படிக்கிறத விட்டுட்டு ஃப்யூச்சரில் நல்ல காலேஜில் போய் நம்ம ஜாயின் பண்ணோம், நல்ல ஸ்கோப் கிடைக்கணும்னா சப்ஜெக்ட் நல்ல டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நல்லா ஃப்யூச்சர் லைஃபுக்குன்னு படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் என்டர் அவர் டாபிக். நம்ம இந்த பயோடெக்னாலஜி சாப்டரில் லாஸ்ட் கிளாஸ் அதோட பிரின்சிபல் எப்படி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டாபிக் எல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக பார்த்தோம். இந்த கிளாஸில் பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ், பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி என்னென்ன பெனிஃபிட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இன்னைக்கு ரெகுலர் லைஃப்லேயும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்றதை நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ். டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் இஸ் நத்திங் பட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ் ஆர் ஜிஎம் பிளான்ஸ்னு சொல்லலாம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ்னால் ஜீனை, அதோட ஜீனை ஆல்டர் பண்ணி நாமளாக ஆர்டிஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு பேர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ். அதுமாதிரி நிறைய பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சில எக்ஸாம்பிளோட இந்த சாப்டரில் ப்ரீஃபாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட் டிரான்ஸ்ஜெனிக் டாலரண்ட், டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ்லேயே ஹெர்பிசைட் டாலரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெர்பிசைட் டாலரண்ட் அப்படின்னா, வி நோ தட் இன்றைக்கி ஃபார்மர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க க்ராப் கல்டிவேட் பண்ணும்போது அவங்களோட அந்த க்ராப் பிளான்ஸோடு சேர்ந்து வளரக்கூடிய அன்வான்ட் பிளான்ஸ், அதான் வீட்ஸ்னு சொல்லுவோம் இல்லை ஹெர்ப்ஸ்னு சொல்லுவோம், இந்த பிளான்ஸ்னால் க்ராப்ஸ் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகும். இந்த ஈல்டிங் மேபி சிவியர்லி அஃபெக்டட். ஏன்னா தீஸ் க்ராப் தீஸ் ஹெர்ப்ஸ் விச் காம்படீட் வித் த க்ராப் பிளான்ஸ் ஃபார் தேர் சன்லைட், வாட்டர், நியூட்ரியன்ஸ், ஸ்பேஸு, இந்த காம்படிஷன் மட்டும் இல்லாமல் அண்ட் ஆல்சோ விச் கேரிங் த சம் இன்செக்ட்ஸ் அண்ட் டிசீசஸ் டு த க்ராப் பிளான்ஸ். க்ராப்ஸ் பிளான்ஸுக்கு நிறைய டிசீஸையோ இன்செக்ட்ஸையோ கொண்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம். ஸோ வி ஷுட் எராடிகேட் த ஹெர்ப்ஸ். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் ஹெர்பிசைட்ஸ், வீடிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இட் மே பி அஃபெக்ட் த சாயில் கண்டென்ட், சாயில் நேச்சரை, கெமிக்கல்ஸ் இட் மே பி ஸ்பாயில், சில யூஸ்ஃபுல் மைக்ரோப்ஸ்லாம் கில் பண்ணிடும். அதனால் இன்றைக்கி அந்த பிளான்ட்டை க்ராப்ஸ் பிளான்ட்லேயே ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி இந்த க்ராப்ஸ் வளரும் போது பக்கத்தில் எந்த ஒரு அன்வான்ட் பிளான்ஸும் க்ரோ ஆகாத அளவுக்கு ஜெனட்டிக்கலி மாடிஃபை பிளான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கிளைபாஸ்பேட். கிளைபாஸ்பேட் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஜெனிக் ஹெர்பிசைட் டாலரேட் பிளான்ட், டாலரண்ட் பிளான்ட். இந்த மாதிரி நிறைய ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ரெண்டு நம்ம இந்த சாப்டரில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட் என்ன, இந்த ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான்ட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. இப்போ வீட்ஸ் நம்ம இந்த செடி இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபை ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான்ட்ஸை க்ரோ பண்ணும்போது அந்த க்ராப்ஸ் பக்கத்தில் அன்வான்ட் பிளான்ஸ் எதுவுமே வளராது நேச்சுரலாகவே. அப்போது வி டஸ் நாட் நீட் எனி ஹெர்பிசைட்ஸ், கெமிக்கல் எதுவும் ஸ்ப்ரே பண்ணணும் அவசியம் இல்லை. வி கண்ட்ரோல் த ஹெர்ப்ஸ் தட் இஸ் ஹெர்பிசைட்ஸ் அண்ட் ஆல்சோ ஹையர் ஈல்டிங் க்ராப்ஸ் வந்து நல்லா ஈல்டிங் கிடைக்கும். அதேமாதிரி ரெடியூஸ் த காம்படிஷன் பிட்வீன் த க்ராப்ஸ் அண்டு வீட்ஸ், க்ராப்ஸுக்கும் வீட்ஸுக்கும் இருக்கக்கூடிய காம்படிஷன் இருக்காது. அதேமாதிரி இந்த ஹெர்பிசைட்ஸ்னால சில டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் சாயிலில் ப்ரொடியூஸ் ஆகும், அதுவும் இந்த ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இட் டாக்ஸிசிட்டி மேபி ரெடியூஸ்டு, லோ டாக்ஸிசிட்டி இந்த சாயில். அதேமாதிரி ஹெர்பிசைட்ஸ் பிளான்ட் டாலரண்ட் பிளான்ட் யூஸ் பண்ணுறதுனால, ஜெனடிக்கலி மாடிஃபைட் பிளான்ட் யூஸ் பண்ணுறதுனால சாயில் கேன் பி கன்சர்வ், நேச்சுரல் கல்ச்சர், நேச்சுரல் கல்டிவேஷன் பண்ணலாம். இதில் பெனிஃபிட் என்னென்னா சாயிலோட ஃபெர்டிலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணலாம், அண்ட் ஆல் சாயிலில் இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல் மைக்ரோப்ஸும் அதே சேம் நேச்சரில் க்ரோ பண்ண முடியும். ஓகே, இந்த ஹெர்பிசைட் டாலரண்ட்டில் அனதர் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், பாஸ்ட்ரா. இந்த பாஸ்ட்ரா அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான்ட் விச் இஸ் கெமிக்கல் காம்பவுண்ட் பாஸ்போ ஈனோ த்ரைசின். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, பாஸ்போ ஈனோ த்ரைசின்.
பாஸ்போ ஈனோ த்ரைசின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை இந்த பாஸ்ட்ரா ஹெர்பிசைட் டாலரண்ட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ்ட்ரா ஹெர்பிசைட் டாலரண்ட்டில் ஒரு ஜீன் மெடிக்காகோ சட்டைவா பிளான்ட் இந்த மெடிக்காகோ சட்டைவா பிளான்ட்லேருந்து ஒரு ஜீனை ஐசோலேட் பண்ணி எடுத்தாங்க. அந்த ஜீன் என்ன ஜீன்னா பிபிடி, தட் இஸ் எல் பாஸ்போ ஈனோ த்ரைசின். எல் பாஸ்போ ஈனோ த்ரைசின்ற அந்த ஜீன் தான் இந்த பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட், மெடிக்காகோ சட்டைவான்ற பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இந்த ஜீன் தான் ஹெர்ப்ஸ் எதுவுமே க்ரோ பண்ண விடாமல் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் இந்த ஜீனை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி கிராப்ஸோட இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டாங்க. இதுதான் தட் இஸ் கால்ட் இன்ஹிபிட் த என்சைம்ஸ் குளுட்டமைன் சிந்தடைஸ். இது என்ன பண்ணுதுன்னா என்சைம்ஸ் குளுட்டமைன் சிந்தடைஸை இன்ஹிபிட் பண்ணி அமோனியா அசிமிலேஷன், நிறைய அமோனியாவை அசிமிலேட் பண்ணுறதுனால பக்கத்தில் எந்த ஒரு அன்வான்ட் பிளான்ஸும் க்ரோ ஆகாது. அதே சிச்சுவேஷனில் இந்த கிராப்ஸ் பிளான்ஸையும் இது இன்ஃபெக்ட் பண்ணுது. இந்த பிபிடி ஜீனை முத முதல்ல எதில் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா டொபாக்கோ பிளான்ட்டில், டிரான்ஸ்ஜெனிக் டொபாக்கோ பிளான்ட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த டொபாக்கோ பிளான்ட்ஸ் வந்து ஹெர்ப்ஸ் எதுவுமே பக்கத்தில் அன்வான்ட் வீட்ஸ் எதுவுமே வளராமல் இட் ரெசிஸ்ட் டு பிபிடி. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஹைக்ரோஸ்கோபிகஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஹைக்ரோஸ்கோபிகஸ் பாக்டீரியாவிலேருந்து ஒரு ஜீன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அந்த ஜீன் பேர் என்னென்னா பேட், தட் இஸ் பாஸ்போ ஈனோ த்ரைசின் அசிட்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற ஒரு ஜீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. இந்த ஜீனை கிராப்ஸில் இன்ட்ரொடியூஸ் பண்ணி எந்த பிளான்ட்லன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கிராப்ஸ்லையும் சுகர் பீட்டில் இதிலெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி டிரான்ஸ்ஜெனிக் கிராப்ஸில் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த பிளான்ட்டுக்கு ஹெர்பிசைட் டாலரண்ட் இருந்தது. அப்போ அன்வான்ட் பிளான்ஸ் க்ரோ ஆச்சுன்னா அதோட வளர்ச்சியை, இது அதோட க்ரோத்தை அப்படியே அரெஸ்ட் பண்ணி இந்த கிராப்ஸ் நல்லா க்ரோ ஆயிரும். அதுக்காகத்தான் இந்த ஜீனெல்லாம் நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ண, தட் இஸ் அ ரெண்டு ஜீன் சொல்லியிருக்கேன், ஒன்று பிபிடி ஜீன் விச் இஸ் இன்ட்ரொடியூஸ் இன் த டொபாக்கோ பிளான்ட், அனதர் ஒன் இஸ் அ பிஏடி ஜீன், பாஸ்போ ஈனோ த்ரைசின் அசிட்டில் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற ஜீனை ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஹைக்ரோஸ்கோபிகஸ்ன்ற பாக்டீரியாவிலேருந்து ஐசோலேட் பண்ணி எடுத்து அந்த ஜீனை பொட்டேட்டோ பிளான்ட்லையும் சுகர் பீட்லேயும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி ஹை ஈல்டிங் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்செக்ட் ரெசிஸ்டன்ட். சில பிளான்ட்டில் இன்செக்ட்ஸ், நமக்கு தெரியும் இன்செக்ட்ஸும் ஒரு பிளான்ட்டுக்கு ரொம்ப ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சேலஞ்சிங் ஒன்று தான். ஒரு பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும்போது நிறைய நியூ, இப்போ சமீபத்தில் கூட கேட்டீங்க பாலைவன வெட்டுக்கிளிகள் நிறையா படையெடுத்து வந்து கிராப்ஸ்லாம் ஈல்டிங்கை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம நியூஸில் கேட்டோம். அதே மாதிரி இன்செக்ட்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சேலஞ்சிங் தான். அந்த இன்செக்ட்ஸை கில் பண்ணுறதுக்கு இன்செக்டிசைட் பூச்சி மருந்து யூஸ் பண்ணுவாங்க, பட் இட் இஸ் அஃபெக்ட் த நேச்சர், பொல்யூஷன் காசஸ் ஆகுது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா சயின்டிஸ்ட்டு பயோடெக்னாலஜி மெத்தடில் இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. குட் எக்ஸாம்பிள் பிடி காட்டன். காட்டனில் இட் இஸ் அ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் காட்டன் பிளான்ட். ஜீனை ஆல்டர் பண்ணி இன்ட்ரொடியூஸ் பண்ண அந்த காட்டன் தான் பிடி காட்டன். திஸ் இஸ் த பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட். கம்பேரிட்டிவ்லி ஆர்டினரி காட்டன் பிளான்ட்டுக்கும் ஜெனட்டிக்லி மாடிஃபைட் பண்ண அந்த டிரான்ஸ்ஜெனிக் காட்டன் பிளான்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா இட் கேன் டாலரேட் த பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். எந்த பூச்சி வந்தாலும் இப்போ எஸ்பெஷலி இன்செக்டிசைடு ஆக்டிவிட்டி லைக் பால் வோம், அந்த பால் வோம்னு ஒரு வோம் இருக்குது. இதுதான் மோஸ்ட்லி காட்டன் பிளான்ட்ல ரொம்ப டிசீஸை பிளான்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்செக்ட். இந்த இன்செக்ட்லேருந்து டாலரேட் பண்ணுறதுக்காக இன்ட்ரொடியூஸ் பண்ண அந்த டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்டுக்கு பேர் தான் பிடி காட்டன். ஏன் இதுக்கு பிடி காட்டன் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, இது ஒரு வகையான பாக்டீரியாலேருந்து ஐசோலேட் பண்ணாங்க ஒரு ஜீனை. அந்த பாக்டீரியோட பேர் தான் என்னென்னா பேசிலஸ் த்ருன்ஜெனிசிஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியம், சாயில் பாக்டீரியம். இதில் 200 டிஃப்ரெண்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஜீன் இருக்குது. 200 டிஃப்ரெண்ட் பிடி டாக்ஸின், அது பேசிலஸ் த்ருன்ஜெனிசிஸ் பாக்டீரியா நேச்சுரலி தே சிந்தசைஸ் த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு இன்செக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் இன்செக்ட்ஸ். அதனால் இந்த பேசிலஸ் த்ருன்ஜெனிசிஸ் பாக்டீரியாவிலேருந்து ஐசோலேட் பண்ணி ஜீனை இன்ட்ரொடியூஸ் பண்ணி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட்ஸை, காட்டனை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இதனால் என்ன பெனிஃபிட் என்ன, இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், இந்த ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்னால சில மாத்தோட லார்வா, பட்டர்ஃப்ளைஸோட லார்வா, பீட்டில், பால்வோம் இதோட லார்வாவெல்லாம் இந்த கெமிக்கல் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் செக்ரெட் ஆகிறதுனால த லார்வா கேன் பி டிகிரேட். ஸோ த பிளான்ட்ஸ் கேன் க்ரோ வெரி வெல். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஹெர்பிசைட் டாலரண்ட், இன்செக்டிசைட் டாலரண்ட். இந்த மாதிரி பிடி டாக்ஸினில்
செக்ரெட் ஆகக்கூடிய ஒரு கெமிக்கல் பேர் என்ன, ஒரு கிறிஸ்டல் ஃபார்மெட்டில் ஒரு டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இட் இஸ் அ பாய்சனஸ் டு தி இன்செக்ட் ஸ்டமக். இந்த கிறிஸ்டலை இந்த இன்செக்ட்ஸ் ஈட் பண்ணும்போது அது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் போய் இன்செக்டை அஃபெக்ட் பண்ணி இட் வில் எபிதீலியல் மெம்ரைன் ஆஃப் த அந்த இன்செக்ட்ஸோட எபிதீலியல் மெம்ரைனை கட் பண்ணி நியூட்ரியன்ஸ் சஃபிஷியன்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த பொட்டாசியம் அயன்ஸ் அந்த இன்செக்ட்ஸுக்கு தேவையான பொட்டாசியம் அயன்ஸ் கான்சன்ட்ரேஷன் ரெடியூஸ் ஆகிறதுனால த இன்செக்ட்ஸ் ஆஃப் எபிதீலியல் செல்ஸ் அதோட அந்த அவுட்டர் லேயர் அந்த லார்வாவோட அவுட்டர் லேயர் அப்படியே டீக்ரேட் ஆகி த லார்வா அண்ட் எக் இட் மேபி டீக்ரேட் இன் த டெத் ஆஃப் த லார்வா. இதனால் என்ன ஆகுதுன்னா பிளான்ஸ் நல்லா ஈல்டிங் கொடுக்குது, அதில் வரக்கூடிய இன்செக்ட்ஸு க்ரோ ஆகாமல். ஏன்னா இன்செக்ட்ஸ் நமக்கு தெரியும், ஒரு இன்செக்ட்ஸ் பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதில் தான் அதோட எக்கு லார்வா எல்லாமே க்ரோ ஆகும். சில லீஃபில் பார்த்தீங்கன்னா அதோட லோயர் சர்ஃபேஸில் லார்வா புழு மாதிரி கூடு கட்டியிருக்கும். இந்த லார்வா ஸ்டேஜஸ்லாம் டீக்ரேட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பிடி காட்டன் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இட் இஸ் அ டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் பிடி காட்டன். இந்த பிடி காட்டனோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா the yield of cotton is increased. ஏன்னா இப்போ இன்செக்ட்ஸ் இந்த பிளான்ட்டில் அஃபெக்ட் பண்ணல, அதனால் ஈல்டிங் வந்து அதிகமாகிடுச்சு. விச் கண்ட்ரோல் த பால் வேர்ம்ஸ், அந்த மெயினாக காட்டனில் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த வேர்ம்ஸ் எதுனா பால் வேர்ம்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ரிடக்ஷன் இன் இன்செக்டிசைட்ஸ் யூஸ் இந்த கல்டிவேஷன் ஆஃப் பிடி காட்டன். ஆமாம், பிடி காட்டன் இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸை நீங்கள் நம்ம கல்டிவேட் பண்ணும்போது இன்செக்டிசைட் பூச்சி மருந்துலாம் யூஸ் பண்ணக்கூடியது ரெடியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ பொட்டன்ஷியலி ரிடக்ஷன் இன் த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். இதில் வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதோட வேல்யூ வந்து காட்டன் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் இஸ் வெரி ரெடியூஸ்டு. அதேமாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிடி காட்டனில் சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னா இதோட இந்த பிடி வெரைட்டி அந்த பிடி காட்டன் வந்து ஹை காஸ்ட், அந்த வெரைட்டி வாங்கினோன்னா நமக்கு காஸ்ட் அதிகம். அதேமாதிரி இதோட எஃபெக்டிவ்னஸ் இந்த இந்த பிடி காட்டனோட அந்த ஜீனோட ஆக்டிவ் வந்து 120 days தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கப்புறம் இன்செக்ட்ஸ் வந்து அந்த பிளான்ட் அஃபெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி இன்எஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் லைக் பெஸ்ட்டு, சில பெஸ்ட்டை இந்த பிடி காட்டனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜாசிட்ஸ், அஃபைட்ஸ் அண்ட் ஒயிட் ஃப்ளை, இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்குது. ஜாசிட்ஸ், அஃபைட்ஸ், ஒயிட் ஃப்ளை இந்த மாதிரி இன்செக்ட்ஸ்லாம் இந்த பிடி காட்டனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, அண்ட் ஆல்சோ விச் அஃபெக்ட் த பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ். இந்த பிடி காட்டன் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா சில யூஸ்ஃபுல் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்செக்ட்ஸையும் இது அஃபெக்ட் பண்ணுறதுனால ஈல்டிங் மேபி சம்டைம்ஸ் இட் வில் அஃபெக்ட். ஸோ திஸ் இஸ் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் பிடி காட்டன். நெக்ஸ்ட்டு வீ லர்ன் அபவுட் பிடி பிரிஞ்சால். ஆமாம், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிடி பிரிஞ்சால். பிரிஞ்சால் இஸ் அ பீட் பி பிரிஞ்சால் இஸ் அ காமன் நேச்சுரல் பிளான்ட். பிடி பிரிஞ்சால் இஸ் அ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட், தட் இஸ் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ். தே இன்செர்டிங் த கிறிஸ்டல் ப்ரோட்டீன். இதில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்கன்னா கிறிஸ்டல் ப்ரோட்டீன் ஜீனை, சிஆர்ஒய், அதான் கிறிஸ்டல் அப்படின்றது தான் சிஆர்ஒய்எல் அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்டல் ப்ரோட்டீன் ஜீனை ஒரு பேக்டீரியத்தில் பேசிலஸ் துருஞ்செனிசிஸ், பேசிலஸ் துருஞ்செனிசிஸ் அப்படின்ற ஒரு பேக்டீரியாவிலேருந்து ஐசோலேட் பண்ணி இந்த பிளான்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிலஸ் துருன்ஜெனிசிஸ் அப்படின்ற பேக்டீரியாவிலேருந்து அதோட ஜீனோம்லேருந்து கிறிஸ்டல் ப்ரோட்டீன் ஜீனை ஐசோலேட் பண்ணி தே வேர் இன்ட்ரொடியூஸ் இன் டு தி பிரிஞ்சால் ஜீன், பிரிஞ்சாலோட இன்செர்ட் பண்ணி ஒரு நியூ வெரைட்டியை ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. தே கேன் ப்ரொமோட் அண்ட் டெர்மினேட்டர்ஸ் த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டு த ஜீன். இந்த பிரிஞ்சால் பிளான்ட் வந்து எந்த பேக்டீரியம் யூஸ் பண்ணாங்கன்னா அக்ரோ பேக்டீரியம் டியூமிஃபே, அக்ரோ பேக்டீரியம் பேக்டீரியம்ன்ற ஒரு அக்ரோ பேக்டீரியம் டியூமிஃபேஸ் ஒரு பேக்டீரியத்தை வச்சு தான் இந்த ஜீனை அந்த பேக்டீரியா அந்த பிளான்ட்டில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாங்க. இந்த அக்ரோ பேக்டீரியம் டியூமிஃபேஸ்ன்றது நீங்கள் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் படிச்சுருப்பீங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி யூஸ்ஃபுல் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டூல். இந்த அக்ரோ பேக்டீரியம் டியூமிஃபேஸ்ன்ற பேக்டீரியத்தை யூஸ் பண்ணி இட் இஸ் அ மீடியேட்டட் விச் ட்ரான்ஸ்ஃபர் த ஜீன் இன் டு த பிரிஞ்சால் பிளான்ட். இந்த பிரிஞ்சால் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் இஸ் அ ஹை ஈல்டிங் பிடி பிரிஞ்சால் ஹாவ் பின் டெவலப்ட் அண்ட் அகைன்ஸ்ட் த ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் த இன்செக்ட்ஸ். எந்தெந்த இன்செக்ட்ஸ்க்கெலாம் அகைன்ஸ்டாக இருக்குதுன்னா லெப்பிடோப் தரான், மெயினாக பிரிஞ்சாலில் வரக்கூடிய இன்செக்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா லெப்பிடோப் தரான் அண்டு ஷூட் போரர், இந்த ரெண்டு இன்செக்ட்ஸ் தான் ரொம்ப ஈல்டிங்காக அஃபெக்ட் பண்ணும். இந்த ரெண்டு இன்செக்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்ட்ரொடியூஸ் பண்ண ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட் தான் பிடி பிரிஞ்சால். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாரா
மஸ்டர்ட் ஹைப்ரிட் டிஎம்ஹெச்னு சொல்லுவாங்க. டிஎம்ஹெச் டிஎம்ஹெச் 11, அதாவது ஒவ்வொரு நியூ வெரைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் அந்த பிளான்ட்டுக்கு ஒரு நேம் வைப்பாங்க. அந்த மாதிரி மஸ்டர்ட் பிளான்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த நியூ வெரைட்டி தான் டிஎம்ஹெச் 11. இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ் பை தி டெல்லி யூனிவர்சிட்டி அண்டர் த கவர்மெண்ட் ஸ்பான்சர் ப்ராஜெக்ட். ஆமாம், கவர்மெண்ட் ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் ஆஃப் கிராப் பிளான்ஸ் அட் டெல்லி யூனிவர்சிட்டி. டெல்லி யூனிவர்சிட்டியில் ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் ஆஃப் கிராப் பிளான்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் சயின்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண நியூ வெரைட்டி தான் டிஎம்ஹெச் 11. இது வந்து ட்ரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ். இட் இஸ் அ டாலரண்ட் ஆஃப் அபவ் டாலரண்ட் ஆஃப் ஹெர்பிசைட்ஸ். ஹச்டி இஸ் அ மஸ்டர்ட் இட் விச் வாஸ் கிரியேட்டட் பை பார்னாஸ் அண்ட் பாஸ்டர் டெக்னாலஜி. இது எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னா, இந்த எம்ஹெச் டிஹெச்எஸ் டிஎம்ஹெச் டிஎம்ஹெச் 11 அப்படின்றத எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, பை தி பர்னாஸ் அண்ட் பாஸ்டார் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஜீனை மாடிஃபிகேஷன் பண்ணி அதில் ஒரு பர்டிகுலர் ஜீனை ஆட் பண்ணி சாயில் பேக்டீரியம் இதிலேருந்து ஆட் பண்ணி செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ட்டில் மூலமாக செல்ஃப் பாலினேட்டிங் மூலமாக இந்த பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தட் இஸ் அ டிஎம்ஹெச் 11. தே கண்டெய்னிங் 3 ஜீன்ஸ். இதில் மெயினாக 3 ஜீன்ஸ் இருக்குது. என்னென்ன ஜீன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, பார் ஜீன், பர்னாஸ் அண்டு பாஸ்டர். இந்த மூணு ஜீனையும் சாயில் பேக்டீரியத்துலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. த பார் ஜீன் ஹேட் மேட் பிளான்ட் ரெசிஸ்டன்ட் டு ஹெர்பிசைட் நேம் பாஸ்டா. இந்த பார் ஜீன் தான் இன்செக்ட்ஸுக்கு டாலரேட் பண்ணக்கூடியது, ஹெர்ப்ஸு வீட்ஸுக்கு டாலரேட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வச்சாங்க பாஸ்டா பிளான்ட். பாஸ்டானா ஹெர்பிசைட் டாலரண்ட். பாஸ்டா மீன்ஸ் ஹெர்பிசைட் டாலரண்ட். எஸ் டிஎம்ஹெச் 11 இஸ் ஆல்சோ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹெர்பிசைட் டாலரண்ட். தே ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ் இன்ட்ரடியூஸ் பை தி ஜெனட்டிக் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வீ லர்ன் அபவுட் த வைரஸ் ரெசிஸ்டன்ஸ். ஆமாம், இன்றைக்கி ரீசெண்டாக வைரஸ் இட்ஸ் அ வெரி ஹார்ம்ஃபுல் டு த அனிமல்ஸ், நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஆல்சோ இட் வில் அஃபெக்ட் த பிளான்ட்ஸ் ஆல்சோ. இட் அஃபெக்ட் த லாஸ் ஆஃப் ஈல்டிங் அண்ட் ஈவன் டெத்து. சில பிளான்ஸ் வந்து கில் பண்ணிடும், அதோட ஈல்டிங்கே அஃபெக்ட் பண்ணும். அதனால் பயோடெக்னாலஜியில் வைரல் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு நியூ ஜெனட்டிக்லி மாடிஃபைட் பிளான்ஸ் ட்ரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க. இந்த பிளான்ட்டில் வைரஸ் அட்டாக் பண்ணால் கூட தே கேன் டாலரேட். திஸ் இஸ் பை இன்ட்ரொடியூசிங் த ஜீன்ஸ் ப்ரொடியூஸ் த ரெசிஸ்டன்ட் என்சைம்ஸ். இந்த ஜீன் வந்து அந்த வைரஸை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி தே ஆர் டீஆக்டிவேட் த வைரல் டிஎன்ஏ. அந்த வைரல் டிஎன்ஏவே டீஆக்டிவேட் பண்ணி த பிளான்ட் கேன் க்ரோ வெரி வெல். இட் டஸ் நாட் அஃபெக்டட் பை தி வைரஸ். ஸோ திஸ் இஸ் த வைரஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பை தி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் பயோடெக்னாலஜி. அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ, ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ அப்படின்னு ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய பேக்டீரியம் எது அப்படின்னா, மெயினாக பேக்டீரியம் தான் அக்ரோ பேக்டீரியம். அக்ரோ பேக்டீரியம் இஸ் மீடியேட்டட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ அப்படின்ற ஒரு ஹைப்ரிடை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பிளான்ட்டோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த கலர் ஆஃப் டொமேட்டோ அண்ட் ஃப்ளேவர் ஆஃப் டொமேட்டோ இஸ் டஸ் நாட் சேஞ்ச். எந்த ஒரு வைரஸோ எந்த ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணால் கூட அந்த நம்ம டொமேட்டோ வாங்கும்போது தெரியும், அதில் நிறையா பிளாக் கலர் ஸ்பாட்ஸ்லாம் நிறையா அங்கங்கே இருக்கும். இதெல்லாம் ஒரு டிசீஸ் தான். இப்போ வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது வைரஸை அதோட என்சைம்ஸ் மூலமாக இந்த வைரஸோட ஆக்டிவிட்டியை இந்த ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ அதை கண்ட்ரோல் பண்ணி அதில் அதோட நேச்சுரல் கலர் அதோட நேச்சுரல் ஃப்ளேவர் ஆஃப் டொமேட்டோவை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மெத்தடில் இட் டிலே இன் த ரைப்பனிங் ப்ராசஸ் ஆஃப் டொமேட்டோ. டொமேட்டோ நேச்சுரலாக ஃபியூ டேஸில் ரைப்பன் ஆகும். அதுக்கு காரணம் என்ன, பாலி கேலக்டோரனேஸ் அப்படின்னு ஒரு என்சைம்ஸ் இருக்குது. பாலி கேலக்டோரனேஸ் அப்படின்ற ஒரு என்சைம்ஸ் தான் நேச்சுரலி த ஃப்ரூட் ரைப்பனிங் ஆஃப் டொமேட்டோ, டொமேட்டோ ரைப்பன் ஆகிறதுக்கு காரணமான ஜீன். இவன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அக்ரோ பேக்டீரியம் டியூமிஃபேசன்ஸ் பேக்டீரியாவை யூஸ் பண்ணி ஜீனை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, என்ன ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா, ஆன்டிசென்ஸ். இஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மோர் க்வெஸ்சன்ஸ். த ஜீன் ஆன்டிசென்ஸ், த ஜீன் ஆன்டிசென்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் டு தி அக்ரோ பேக்டீரியம். வித் ஹெல்ப் ஆஃப் தீஸ் அக்ரோ பேக்டீரியம் தே ஆர் இன்ட்ரடியூஸ் த டொமேட்டோ பிளான்ட். The gene which transfer with production of high yielding with the nature of the polygalacturonase enzymes helps to delaying the ripening process in tomato. அப்ப long period we can storage the tomatoவ ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கூட இதை எடுத்துகிட்டு போக முடியும். இன்றைக்கி வரக்கூடிய பெங்களூர் டொமேட்டோ நம்ம சொல்லக்கூடிய இதெல்லாமே
டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் தான். ஏன்னா அதில் வந்து இந்த பாலிகேலக்ட்ரோனேஸ்ன்ற என்சைம்ஸை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் ஆன்டிசன்ஸ் அப்படின்ற ஜீன். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தே ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ். த ஃப்ரூட் ரைப்பனிங் ப்ராசஸ் கேன் பி டிலேட் விச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு ஸ்டோர் லாங் பீரியட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ். நெக்ஸ்ட் வீல் ஆன் அபவுட் கோல்டன் ரைஸ். ஆமாம், இன்றைக்கி நம்ம ரெகுலராக நல்ல டேஸ்டியாக ஃபுட்டு ஈட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரைஸ் தான் கோல்டன் ரைஸ். தட் இஸ் ஒன் ஆஃப் த பயோ ஃபோர்டிஃபிகேஷன், இட்ஸ் ஒன் ஆஃப் த பயோ டெக்னாலஜி. கோல்டன் ரைஸ்ன்றது ஒரைசா சட்டைவாவோட ஒரு வெரைட்டி தான், இட்ஸ் அ ரைஸ் வெரைட்டி தான். தே ஆர் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பிளான்ஸ், தே ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபை பிளான்ஸ். நமக்கு தெரியும் நேச்சுரலாக ரைஸ்னாலே கார்போஹைட்ரேட்ஸ் தான், இட் கிவ்ஸ் எனர்ஜி டு அஸ். ஆனால் இன்றைக்கி ரீசெண்டாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கோல்டன் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கோல்டன் ரைஸில் நாட் ஓன்லி தே ஹாவ் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஆல்சோ தே ஹாவ் த பயோசிந்தசைஸ்டு பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட். இதில் பீட்டா கரோட்டின்ற நம்ம உடம்புக்கு தேவையான சில விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதில் இருக்குது. பயோசிந்தசைஸ்டு பீட்டா கரோட்டின் அ ப்ரிகர்சர் ஆஃப் விட்டமின் ஏ விச் இஸ் எடிபிள் பார்ட் ஆஃப் ரைஸ் விச் இஸ் டெவலப்ட் பை இங்கோ போர்ச்சுகீஸ். இங்கோ போர்ச்சுகீஸ்ன்றவர் தான் முத முதல்ல அவங்களோட குரூப்ஸ் தான் இந்த ஒரைசா சட்டைவால கோல்டன் ரைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது ஏன் அவங்க இந்த மெத்தடு இந்த கோல்டன் ரைஸில் போய் ஏன் பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட மெயின் எய்ம் என்னென்னா, நிறைய சில்ட்ரன் வந்து நியர்லி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் சில்ட்ரன், அஞ்சு வயசுக்கு குறைவான இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால ஷார்ட்டேஜ் ஆஃப் விட்டமின் ஏ தே ஆர் ஹெல்த் ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ கில் பை மெனி சில்ட்ரன் அண்டர் த ஃபைவ் இயர்ஸ் ஏஜ். இதை இவங்க பார்த்ததுனால இந்த போர்ச்சுகீஸ் இங்கோ போர்ச்சுகீஸ் அண்ட் ஹிஸ் குரூப்ஸ் இன்ட்ரடியூஸ் த நியூ வெரைட்டி கோல்டன் ரைஸ். இந்த கோல்டன் ரைஸ் இது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, தே அடிஷன் ஆஃப் தீஸ் கோல்டன் ரைஸ் ப்ரொடியூஸ் பை தி அடிஷன் ஆஃப் 3 genes. அந்த 3 genesோட நேம் தான் இப்போ நான் சொல்கிறேன். ஒன் இஸ் அ சை, தட் இஸ் அ ஃபைட்டோன் சிந்தடேஸ். இது எந்த பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா டாஃபோடில் பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜீன் சை. அனதர் ஒன் ஜீன் சிஆர்டிஎல் ஜீன், தட் இஸ் கால்ட் நார்சிகஸ் சூடோனோகாரிகஸ் நார்சிகஸ் சூடோனோகாரிகஸ். இந்த சிஆர்டி ஒன் ஜீன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த சாயில் பாக்டீரியம் எர்வினா அரியுடோரா, எர்வினா அரியுடோரா அப்படின்ற ஒரு பேக்டீரியா, சாயில் பேக்டீரியாலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அனதர் ஒன் லைக் எல்ஒய்சி லை, தட் இஸ் கால்ட் லைகோபின் சைக்ளேஸ், லைகோபின் சைக்ளேஸ்ன்ற ஜீனை வைல்டு டைப் ரைஸ் அதாவது காட்டில் வளரக்கூடிய ரைஸ் பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த 3 genes இன்ட்ரடியூஸ் பண்ண பிளான்ட் தான் கோல்டன் ரைஸ். ஐ ஒன் செகண்ட் ரிப்பீட், சை ஜீன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த பிளான்ட் நாரிகஸ் சூடோ நாரிகாசஸ் அண்ட் கண்ட்ரோ சிஆர்டி ஒன் ஜீன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த சாயில் பேக்டீரியம் எர்வினா ஸ்பீசிஸ்னு கூட போட்டுக்கோங்க, எர்வினா ஸ்பீசிஸ் அண்ட் எல்ஒய்சி தட் இஸ் அ லைகோபின் சைக்ளேஸ் இந்த ஜீனை வைல்டு டைப் ரைஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட எண்டோஸ்பம்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த 3 genes ஆட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ண பிளான்ட் பேர் தான் கோல்டன் ரைஸ். இந்த நார்மல் ரைஸோட எண்டோஸ்பர்மை விட இதில் நிறைய பீட்டோ கரோட்டின் இருக்குது. இந்த மாதிரி 3 genes ஆட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கோல்டன் ரைஸில் ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணில் அதோட எண்டோஸ்பர்ம், அதாவது ரைஸ் நம்ம ஈட் பண்ணக்கூடிய ரைஸில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால இதை இன்க்ரீஸ் த விட்டமின் ஏ. கோல்டன் ரைஸ் ஹேஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆல்டர் ஸோ தட் த எண்டோஸ்பர்ம் நவ் அக்குமுலேட்ஸ் பீட்டா கரோட்டின். This has been done using the recombinant DNA technology. இதை எப்படி பண்ணாங்கன்னா DNA recombinant technology மெத்தடில் தான் பண்ணாங்க. இந்த கோல்டன் ரைஸ் கேன் ஆல்சோ கண்ட்ரோல் த சைல்டுஹுட் பிளைண்ட்னஸ், ஜீரோ தாழ்மையா அப்படின்னு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கண் பார்வை கோளாறு வர்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு இந்த கோல்டன் ரைஸ் ஈட் பண்ணுறதுனால. ஏன்னா தே கண்டென்ஸ் பீட்டா கரோட்டின், நம்ம கண்ணுக்கு தேவையான அந்த ப்ரோ விட்டமின் ஏ அதில் அதிகமாக இருக்கிறதுனால ஜீரோ தாழ்மையா டிசீஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை யூசிங் திஸ் கோல்டன் ரைஸ். See that this is the golden rice produced by the scientist Ingo. The scientist produced by the Ingo Portuguese and his groups. Yes. The golden rice oda golden rice they mari BT cotton, BT brinjal indha mari genetically modified food oda benefits enna appadina, they contains high yielding without pests.
நிறைய ஈல்டிங் கிடைக்குது. பெஸ்ட் எதுலையும் எந்த ஒரு பெஸ்ட்டும் இந்த பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது. அண்ட் ஆல்சோ 70% ரிடக்ஷன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் யூசேஜ். பூச்சி மருந்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பர்சன்ட் அவசியமே இல்லை. நியர்லி 70% பெஸ்டிசைட்ஸ் கேனாட் பி யூஸ்ட் ரெடியூஸ்டு. அண்ட் ஆல்சோ ரெடியூஸ் த சாயில் பொல்யூஷன் ப்ராப்ளம். சாயிலும் பொல்யூட் ஆகாமல் வி கேன் கண்ட்ரோல் கன்சர்வ் த மைக்ரோபியல் பாப்புலேஷன் இன் சாயில். சாயில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் யூஸ்ஃபுல் மைக்ரோப்ஸ்லாம் அப்படியே நம்ம பாதுகாக்கலாம். இதுக்கெலாம் இந்த ஜெனடிக்லி மாடிஃபை பிளான்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி இந்த மாதிரி ஜெனடிக்லி மாடிஃபை பிளான்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, இட் அஃபெக்ட் லிவர் கிட்னி ஃபங்க்ஷன் அண்ட் கேன்சர். சம்டைம்ஸ் இட் வில் இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால லிவர் கிட்னி ப்ராப்ளம் வருது, அதேமாதிரி கேன்சர் காசஸ் ஆகுது. அண்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் டிஸார்டர் இந்த மாதிரி டிசீஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் காசஸ் ஆகுது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம பாடியில் சில ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் காசஸ் ஆகுது, அதேமாதிரி ஃபிசிக்கல் டிஸார்டர் காசஸ் ஆகுது. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனாஃபலைட்டிக் ஷாக், அதாவது சடன் ஹைப்பர் டென்ஷன், திடீர்னு அதிகமாக கோவப்படுவாங்க. அனாஃபலைட்டிக் ஷாக், சடன் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் அண்ட் அலர்ஜி திடீர்னு சாப்பிட்டு பாடிக்கு செட் ஆகலைன்னா பாடி ஃபுல்லாக தடுதப்பாக ஒரு அலர்ஜிக் காசஸ் ஆகுது. அதேமாதிரி இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுது, பேக்டீரியல் ப்ரோட்டீனை அஃபெக்ட் பண்ணுது. லாஸ் ஆஃப் வயபிலிட்டி ஆஃப் சீட்ஸ், சீடோட வயபிலிட்டி அதோட நேச்சரே ரெடியூஸ் ஆகுது. டெர்மினேட்டர் சீட் டெக்னாலஜி, ஜிஎம் கிராப்ஸ், இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய சில டிஃபெக்ட் ரிஸ்க் ஆஃப் ஜெனடிக்கலி மாடிஃபை பிளான்ஸ் யூசேஜ். இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ், கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் ஆர் த ரிஸ்க் வி ஃபேஸ் ஆர் யூஸ்ட் பை தீஸ் ஜெனடிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ்? அஃபெக்ட் த லிவர் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ், இட் வில் காசஸ் கேன்சர், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஃபிசிக்கல் டிஸார்டர், தென் அனாஃபலட்டிக் ஷாக் அண்ட் அலர்ஜி, அட்வர்ஸ் எஃபெக்ட் அண்ட் இம்யூன் சிஸ்டம் பிகாஸ் இட்ஸ் அ பேக்டீரியல் ப்ரோட்டீன். ஏன்னா இது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுறது காரணம்னா, இதிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த எல்லா ப்ரோட்டீனுமே பேக்டீரியாவில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டீன். அதேமாதிரி லாஸ் ஆஃப் வயபிலிட்டி ஆஃப் சீட்ஸ் ஷோஸ் த டெர்மினேட்டர் சீட் டெக்னாலஜி ஆஃப் ஜிஎம் கிராப்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட், பிஹெச்பின்னு சொல்லுவோம், பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட். சிந்தட்டிக் பாலிமர்ஸ் பார்த்துருக்கோம், பாலிமர்ஸ்னால் தெரியும், பிளாஸ்டிக்ஸ், அந்த நைலான் பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிந்தட்டிக் பாலிமர்ஸ் இது வந்து டீக்ரேட் ஆகாது, இட் வில் பொல்யூட் த சாயில். ஒரு பிளாஸ்டிக்ஸு சாயிலில் போட்டால் பாலித்தீன் கவர், இதெல்லாம் பாலித்தீன் கவர்லாம் பிஹெச்பி தான், பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட், இட் வில் ஸ்பாயில் த சாயில், இட் டஸ் நாட் டிகிரேட் வெரி லாங் பீரியட். வென் இட் வில் பேர்ன், இட் வில் டயாக்சின், அதில் அதை பேர்ன் பண்ணாலும் அதில் பொல்யூட் சப்ஸ்டன்ஸ் நிறையா ஏரில் பொல்யூட் ஆகுது. இட் வில் அஃபெக்ட் த என்விரான்மெண்டல் காசஸ் அண்ட் இட் வில் காசஸ் த கேன்சர். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஹெச்பி பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படின்ற அதே நேச்சருக்கூடிய அந்த பாலிமர்ஸ், சிந்தடிக் பாலிமர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் அ பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட், பட் இட் இஸ் நேச்சுரல், இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி. தீஸ் பாலிஹைட்ராக்சி அல்கனாட்ஸ், தட் இஸ் பிஹெச்ஏஎஸ் பாலிஹைட்ராக்சி அல்கனாட்ஸ், இதான் ஒன் மார்க்கில் கேட்பாங்க, பாலிஹைட்ராக்சி அல்கனாட்ஸ் அண்ட் பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் பிஹெச்பி பிஹெச்பி, இந்த ரெண்டுமே இட் இஸ் அ டீக்ரேடபிள் பயோபாலிமர்ஸ். இந்த இதை யூஸ் பண்ணி ஆஃப்டர் தட் வி த்ரோ அவே இன் டு தி சாயில், தே கேன் டீக்ரேட் பை தி சம் பேக்டீரியா. செவரல் மெடிக்கல் அப்ளையன்சஸ் இந்த மாதிரி பிஹெச்பி பிஹெச்ஏஎஸ் யூஸ் பண்ணி நிறைய மெடிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்கு டெலிவரி, அதேமாதிரி ஹார்ட் வால்வு, நம்ம ஃப்யூச்சர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் ஹார்ட் வால்வு, ஆர்டிஃபிஷியலாக வால்வு, சிந்தட்டிக் வால்வு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னென்னா, இட்ஸ் அ பிளாஸ்டிக், அது என்ன பிளாஸ்டிக்னா பயோ பிளாஸ்டிக்ஸ், ஹார்ட் வால்வு. அதேமாதிரி பிஹெச்ஏ வந்து பயாலஜிக்கல் மேக்ரோ மாலிகுல்ஸ், நிறைய மேக்ரோ மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பயோ டிகிரேடபிள் அண்ட் பயோ கம்பேக்டபிள், இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இட்ஸ் அ பயோ கம்பேக்டபிள் அண்ட் ஆல்சோ பயோ டிகிரேடபிள். இதனால் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பொல்யூஷனும் கிடையாது. இட்ஸ் அ எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட், பயோ பயாலஜிக்கல் டிகிரேட் ப்ராடக்ட், தட் இஸ் பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட். அதேமாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் இந்த பிஹெச்ஏஎஸ் ப்ராடக்டே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி கிராம் பாசிட்டிவ் பேக்டீரியா, பேஸ்லெஸ் மெகதீனியம், பேஸ்லெஸ் மெகட்டீரியம் அண்ட் பேஸ்லெஸ் சப்டிலிஸ், கொரினோ பேக்டீரியம், கொரின் பேக்டீரியம், இந்த மாதிரி கிராம் பாசிட்டிவ் பேக்டீரியலாம் இந்த பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. கிராம் நெகட்டிவ் பேக்டீரியாவும் யூஸ் பண்ணுறாங்க, சூடோமோனா ஸ்பீசிஸ் அண்டு அல்கலிஜன் ஸ்பீசிஸ், இது ரெண்டுமே கிராம் நெகட்டிவ் பேக்டீரியா, தே ஆல்சோ யூஸ் இன்
பாலிஹைட்ராக்சிபியூட்டேட் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் பாலிலாக்டிக் ஆசிட் இந்த பாலிலாக்டிக் ஆசிட்ன்றது இட் இஸ் அ பயோடிகிரேடபிள் அண்ட் பயோ ஆக்டிவ் தெர்மோபிளாஸ்டிக். இட் இஸ் அ அலிஃபேட்டிக் பாலிஸ்டர். இது வந்து ஒரு வகையான பாலிஸ்டர் தான், பட் இட்ஸ் கேன் பி ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். இது நம்ம பாலிஸ்டர்லாம் யூஸ் பண்ணால் திருப்பி அது என்ன பண்ண முடியாதுன்னா இட் டஸ் நாட் டீக்ரேட், தே மேபி பொல்யூட் த சாயில். பட் தீஸ் பாலிலாக்டிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது தே கேன் பி ரினியூவபிள். நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் டப்பர் வேர் அப்படின்னு ஒரு வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறோம், அது ரீயூசபிள் ரினியூவபிள். அது ஏன்னா தே ஆர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த கார்ன் ஸ்டார்ச், கேசவா ரூட்டு, சிப்ஸு ஆர் ஸ்டார்ச் ஆர் சுகர் கேன். இப்போ கரும்பு சக்கலாம் கரும்புலாம் ஜூஸில் எடுத்ததுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டை யூஸ் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டப்பர் வேர், நம்ம வீட்டில் வாட்டர் கேன் மட்டும் இல்லை நிறைய பிளாஸ்டிக்ஸ்லாம் இன்றைக்கி டப்பர் வேர்லாம் பாலிலாக்டிக் ஆசிட்லேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. தட் இஸ் அ ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், தே கேன் பி ரீயூசபிள், தே ஆர் ப்ரொடியூஷன் ஆஃப் அ பிஎல்ஏ. இதில் ரெண்டு மெயின் மோனோமியர்ஸ் இருக்குது, அது இதில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு மோனோமியர்ஸ். ஒன்று வந்து லாக்டிக் ஆசிட், அதனால் ஒரு சைக்ளிக் டயஸ்டர் தட் இஸ் லாக்டைட். இது ரெண்டும் தான் இதில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பாலிலாக்டிக் ஆசிடில் யூஸ் பண்ணக்கூடிய பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ், லாக்டிக் ஆசிட் அண்டு சைக்ளிக் டயஸ்டர் லாக்டைட். தீஸ் ஆர் ரிங் ஓப்பனிங் பாலிமரைசேஷன் பை லாக்டைட். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து கிறிஸ்டல் லைக் டின் ஆக்டேட் இன் சொல்யூஷன். The metal crystallized reaction results in the equal amount of D and polylactide, polylactic acid. இதில் வந்து ஈக்குவலாக அந்த மெட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல் நேச்சர் இருக்குது. இட் இஸ் வெரி ஹார்ட் அண்ட் வி ஆர் யூஸ் இன் வெரி லாங் பீரியட், பட் இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி சப்ஸ்டன்சஸ், பாலிலாக்டிக் ஆசிட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன். இதெல்லாம் ஒமிட்டட் டாபிக், இந்த வருஷம் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இதெல்லாம் ஒமிட் பண்ணியிருக்காங்க, எக்ஸஸாக தேவையில்லைன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயோஃபார்மிங். பயோஃபார்மிங்கை பற்றி இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பயோஃபார்மிங்கிறது ஃபார்மிங்னா தெரியும், இட் இஸ் அ ஃபார்மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், மெடிசன்ஸ் ப்ரொடியூஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் கால்ட் ஃபார்மெடிக்கல்ஸ். அதில் ஜெனடிக் இன்ஜினியரிங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. பயோஃபார்மிங் ஆர் நோன் அஸ் மாலிகுலார் ஃபார்மிங். பயோஃபார்மிங் இன்னொரு பேர் என்னன்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மாலிகுலார் ஃபார்மிங். மெயின்லி ஹியூமன் பீயிங் யூசஸ்க்காக மாலிகுலர் ஃபார்மிங் ஆர் ஃபார்மிங் யூஸ் பண்ணுறாங்க. இதில் நிறைய மெடிசன்ஸ், மெடிசனல் பிளான்ஸ் வந்து நேச்சுரலாக யூஸ் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய மெடிசனல் பிளான்ஸில் நிறைய அந்த மெடிசனல் பிளான்ஸை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி மெடிசன்ஸ் ஃபார்மிகண்டிசன்ஸில் ரொம்ப யூஸ் பண்ணுறதே எதுனா மெடிசனல் பிளான்ஸ் தான். ஆனால் இன்றைக்கி அந்த மெடிசனல் பிளான்ஸையும் தாண்டி அதில் இருக்கக்கூடிய ஜீனை ஐசோலேட் பண்ணி அது அந்த ஜீனை மட்டும் நம்ம க்ரோ பண்ணி வி கேன் கல்டிவேட் த பர்டிகுலர் மெடிசன்ஸ். நிறைய ஃபார்மிக்கல் இண்டஸ்ட்ரி சப்ஸ்டன்சஸ் நிறைய வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் மெத்தடில், பயோடெக்னாலஜி மெத்தடில் லேபில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நிறைய மெடிசன்ஸ் ஃபார்மிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் பயோடெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கோல்டன் ரைஸே ஒரு ஃபார்மிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு தேவையான, இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோ விட்டமின் விட்டமின் ஏ டேப்லெட் சாப்பிடாம கோல்டன் ரைஸ்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கோல்டன் ரைஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் பயோஃபார்மிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயோ ரெமிடியேஷன். பயோ ரெமிடியேஷன் இன்றைக்கி வேர்ல்டில் ரொம்ப சேலஞ்சிங் ஒன்று என்னென்னா ஹவு டு க்ளீன் த என்விரான்மெண்ட், பிகாஸ் த பொல்யூஷன் இஸ் மச் மோர். ஒன்ஸ் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதை ஈஸியாக த்ரோ பண்ணி அங்கங்கே டம்ப் பண்ணி பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப சேலஞ்சிங் என்னென்னா ஹவு டு க்ளீன் த என்விரான்மெண்ட். அதுலேயும் ரொம்ப பார்த்திங்கன்னா ஓஷனில் இந்த ஷிப்பு இதெல்லாம் ஓஏஜின்னு சொல்லுவாங்க, ஷிப் ட்ராவல் பண்ணும்போது அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஆயில் இட்ஸ் டஸ் நாட் டிகிரேட் இம்மீடியட்லி, தே வில் அஃபெக்ட் த அக்வாட்டிக் லைஃப். அந்த ஓஷனில் கூடிய எல்லா ஃபிஷஸோட லைஃப்பையும் அஃபெக்ட் பண்ணுது. அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி பயோ தெர் இஸ் ஆயில் ஸ்பில்ஸு அதே மாதிரி என்விரான்மெண்டல் பொல்யூஷன்லாம் ஹவு டு க்ளீன் கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுறோம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தெரியும் என்விரான்மெண்டில் அந்த சென்னையில் மெரினா பீச்சில் நிறைய ஆயில் லீக் ஆகிடுச்சு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக பக்கெட்டில் எடுத்து க்ளீன் பண்ணாங்க, பட் இட்ஸ் இம்பாசிபிள். அந்த ஓஷனில் கூடிய ஆயில்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஜெனட்டிக்லி மாடிஃபைடு மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்டு பயோ ரெமிடியேஷன். தட் இஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் பிளான்ஸ் கேன் பி யூஸ் டு க்ளீன் த என்விரான்மெண்ட் ஆர் க்ளீன் த என்விரான்மெண்ட் பொல்யூஷன். இது இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா எஸ்பெஷலி மைக்ரோப்ஸ் விச் ட்ரீட் த வேஸ்ட் இன்க்ளூடிங் வேஸ்ட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, சாலிட் வேஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக
மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வேஸ்ட் வாட்டர் பயோ ரெமடியேஷன் இஸ் நத்திங் பட் அ கிளீன் தி என்விரான்மெண்ட் பை யூஸிங் த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ். பெட்ரோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்பில்ஸ், ஆயில் ஸ்பில்ஸில் வந்து பெட்ரோ கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் நிறையா இருக்கும். பெஸ்டிசைட்ஸு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஹெவி மெட்டல், இதெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். நேச்சுரலாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் பிகாஸ் தே ஆர் வெரி லாங் பீரியட் தே ஆர் ப்ரெசன்ட் இன் த சாயில் விச் அஃபெக்ட் த நேச்சுரல் ஹேபிட்டேட். ஸோ தீஸ் சப்ஸ்டன்சஸ் கேன் பி க்ளீன் பை சம் மைக்ரோ எக்கோ ஃப்ரெண்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வித் லோ கான்சன்ட்ரேஷன் தே ஆர் க்ளீன் இட்ஸ் மோர் எஃபெக்டிவ்லி. அந்த மெத்தட் பேர் என்ன? பயோ ரெமடியேஷன். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணாமல் மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணக்கூடிய இந்த மெத்தடுக்கு பேர் தான் பயோ ரெமடியேஷன். இட்ஸ் அ சீப்பஸ்ட் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்ரோச். இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எப்படிலாம் க்ளீன் பண்ணிக்காங்க அப்படின்றது சில எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சம் யூஸ் ஆஃப் இண்டிஜினஸ் மைக்ரோவியல் பாப்புலேஷன் ஆஸ் எ இண்டிகேட்டர். சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸு நேச்சுரல் பொல்யூஷன் இண்டிகேட்டர்னு சொல்கிறோம். லைக்கன்ஸ் நம்ம படிச்சுக்கோம், லைக்கன்ஸ் இஸ் அ பொல்யூஷன் இண்டிகேட்டர். அதை வச்சு நம்ம இந்த இடத்துல பொல்யூஷன் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இட்ஸ் அ பயோ ரெமடியேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி பயோ ரெமடியேஷனில் அடிஷன் ஆர் ஆஃப் அடாப்டட் ஆர் டிசைன்ட் மைக்ரோபியல் இனாக்குலன்ஸ். சில மைக்ரோப்ஸை வச்சு பயோ ரெமடியேஷனில் சில சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ண முடியும். என்ன சாயிலில் ஏதாவது நைட்ரஜன் கம்மியாக இருக்குதா, அதுக்கு சில பேக்டீரியம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி பயோ ரெமடியேஷன் யூஸ் பண்ணி சம் சப்ஸ்டன்ஸ் கேன் பி ஆடட் ஆர் டிசைன்ட் பை த மைக்ரோப்ஸ். அதேமாதிரி யூஸ் ஆஃப் பிளான்ஸ் ஃபார் மைக்ரோ யூஸ் ஆஃப் பிளான்ஸ் ஃபார் பயோ ரெமடியேஷன் தட் இஸ் அ க்ரீன் டெக்னாலஜி. இதெல்லாமே பயோடெக். இந்த பயோ ரெமடியேஷன்ஸில் நிறைய டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபைட்டோ ரெமடியேஷன், ஃபைட்டோனாலே பிளான்ஸ், பிளான்ஸ் யூஸ் பண்ணி என்விரான்மெண்டல் பொல்யூஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு பேர் ஃபைட்டோ ரெமடியேஷன். இப்போ சீவேஜ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆல்கை க்ரோ பண்ணலாம், அது மாதிரி க்ளோ பண்ணி சீவேஜ் க்ளீன் பண்ணலாம், அதுக்கு பேர் ஃபைட்டோ ரெமடியேஷன். அதேமாதிரி மைக்ரோ ரெமடியேஷன், மைக்ரோனாலே ஃபங்கஸ் ஃபங்கஸை க்ளீன் பண்ணுறது, ஃபங்கஸை யூஸ் பண்ணி என்விரான்மெண்ட்டை க்ளீன் பண்ணலாம். ஒரு டெட் பாடிஸு கீழே விழுந்தாலே அதை டீகம்போஸ் பண்ணுறதே இந்த ஃபங்கஸும் பாக்டீரியாவும் தான். ஸோ இட் இஸ் அ நேச்சுரல் ஸ்கேவஞ்சர்னே இதுக்கு பேர், விச் க்ளீன் த என்விரான்மெண்டல். ஸோ மைக்ரோ ரெமடியேஷன் அதுக்கு பேர். அதேமாதிரி பயோ வெண்டிங், பயோ வெண்டிங்கிறது ப்ராசஸ்னா இன்க்ரீஸிங் த ஆக்சிஜன் இன் த ஏர் ஃப்ளோ, ஆக்சிஜன் கண்டென்ட்டை அதிகமாக்குறதுக்கு பேர் தான் பயோ வெண்டிங். அதுக்கு மெயினாக எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா பேக்டீரியா யூஸ் பண்ணாங்க, டீக்ரேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். அப்போ ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமானாலே என்விரான்மெண்ட் நேச்சுரல் கண்டிஷன்ஸில் இருக்கும். அதேமாதிரி பயோ லீச்சிங், பயோ லீச்சிங்கிறது என்னென்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இஸ் யூஸ் டு ரெக்கவர் த மெட்டல் பொல்யூட்டன்ஸ் ஃப்ரம் த கண்டாமினேட்டட் சைட்ஸ். மெட்டல்லாம் பொல்யூஸ்ட் ஆச்சுன்னா அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சில மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு பேர் பயோ லீச்சிங். இப்போ நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம், இரும்பு அயன்லாம் ராடு துருப்பிடிக்காமல் இருக்கு பெயிண்ட் பண்ணுறோம், ஆனால் அதே இது மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி அந்த மெட்டல் பொல்யூஷன் ஆகாமல் ரெக்கவர் பண்ணுறதுக்கு அது கண்டாமினேட் ஆகாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் பேர் என்ன? பயோ லீச்சிங். அதேமாதிரி பயோ அகுமினேஷன், பயோ அகுமினேஷன்றது நத்திங் பெட்டர் அடிஷன் ஆஃப் சம் மைக்ரோப்ஸ் டு ஸ்பீட் அப் த டீக்ரேடேஷன் ப்ராசஸ். சில வேஸ்ட் மெட்டீரியல் உடனே இம்மிடியேட்டாக டீக்ரேட் ஆகணும், அதுக்காக அந்த டீக்ரேட் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் பயோ அகுமெண்டேஷன். அதேமாதிரி கம்போசிங், கம்போசிங்கிறது நமக்கு தெரியும், யூஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் வி கேன் கெட் த மேன்யூர். சில வேஸ்ட்டு டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டரை யூஸ் பண்ணி அதிலிருந்து மேன்யூர் ப்ரொடியூஸ் பண்ணி நியூட்ரிஷன் ஃபார் பிளான்ட் க்ரோத், அது வந்து கம்போசிங். கவுடங்கு, அனிமல் வேஸ்ட்டு, பிளான்ட் லீஃப் டெப்ரிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கம்போசிங் விச் கன்வெர்ட்டட் டு மேன்யூர். இது எல்லாமே பயோடெக்னாலஜியோட தெர் இஸ் கால்ட் பயோ ரெமடியேஷன் தான். அதேமாதிரி ரைசோ ஃபில்ட்ரேஷன், ரைசோ ஃபில்ட்ரேஷன்றது என்னென்னா சம் மெட்டல்ஸ் கேன் அப்டேக் ஃப்ரம் த சாயில் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் விச் அப்டேன் ஃப்ரம் த சாயில் பை யூசிங் ரைசோபியர் மைக்ரோ ஆர்கானிசம். சில மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி சில யூஸ்ஃபுல் எலமெண்ட்ஸை சாயிலிருந்து செப்பரேட் பண்ணுறாங்க, ஐசோலேட் பண்ணுறாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரைசோ ஃபில்ட்ரேஷன். தென் அதேமாதிரி ரைசோ ஸ்டிமுலேஷன், ரைசோ ஸ்டிமுலேஷன்றது என்னென்னா ரூட்டு பிளான்ட்டோட ரூட்டில் இருக்கக்கூடிய சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பெட்டர் கண்டிஷன்ஸில் க்ரோ ஆகும் அண்ட் ரெடியூஸ் த டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ். அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி சாயிலில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். இதான் ரைசோ ஸ்டிமுலேஷன். இது எல்லாமே பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன் தான். இட் இஸ் கால்டு பயோ ரெமடியேஷன். அதேமாதிரி இந்த பயோ ரெமடியேஷன்லேயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. என்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பயோடீக்ரேடபிள் கண்டாமினன்ஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு பயோ ரெமடியேஷன். ஆமாம், பயோடீக்ரேடபிள் கண்டாமினன்ஸ் ஒன்லி கேன் பி பயோ ரெமடியேஷனில் யூஸ் பண்ண முடியும், எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது, சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் வி கேன் யூஸ் திட்ஸ். அதே மாதிரி
அதேமாதிரி பயோ ரெமிடியேஷன் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு தி கண்டிஷன்ஸ், அது எந்த கண்டிஷன்ஸில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ பண்ண முடியும், அந்த கண்டிஷன்ஸ், கண்டாமினேட்டட் சைட்டு, எந்த இடத்துல இந்த லொக்கேஷன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோ ரெமிடியேஷன் ப்ராசஸில் எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது, இந்த பயோ ரெமிடியேஷன் ப்ராசஸை எல்லா எல்லா ஃபீல்டுலேயுமே பண்ண முடியாது, ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் கண்டாமினேட்டட் சைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் டெஸ்ட், அதனால் என்ன சைட் எஃபெக்ட் என்ன, இது இட்ஸ் அ பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் சொல்கிறாங்களா, அது மாதிரி இது வந்து சம் சைட் எஃபெக்ட் காசஸ் ஆகும், அதனால் பெர்ஃபார்ம் பிஃபோர் கேரிங் த அவர் ப்ரொசீஜர், இதை ப்ரொசீஜர்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்கேலில் இதோட எஃபெக்ட் என்ன, இதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் இந்த கண்டாமினேட் சைட்டை சூஸ் பண்ண முடியும். அதனால் இதில் சில லிமிடேஷன்ஸும் இருக்குது. அதேமாதிரி ஜெனடிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா மாடிஃபைட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் மைக்ரோப்ஸ் ஃபார் பயோ ரெமிடியேஷன் ப்ராசஸ் ஹேஸ் கிரேட் பொட்டன்ஷியல். ஆமாம், ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ் பூட்டிடா அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது, இது ஜெனடிக்கலி மாடிஃபைட் பாக்டீரியம், தே கிளீன் த ஆயில் ஆயில் ஸ்பில்ஸ் இன் த ஓஷன். ஸோ இதே மாதிரி ஜெனடிக்கலி இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சில மைக்ரோப்ஸை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் இட்ஸ் மேபி லிமிட்டேஷன், எல்லா பாக்டீரியாத்தையும் எல்லா ஃபீல்டுலையும் யூஸ் பண்ண முடியாது, சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் பி யூஸ் இன் எ பர்டிகுலர் ஃபீல்டு, ஸோ திஸ் இஸ் த லிமிட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் வீல் அபவுட் பயோஃபியூல்ஸ் ஆர் ஆல்கல் பயோஃபியூல்ஸ். ஆமாம், இன்றைக்கி நமக்கு தெரியும் பயோஃபியூல்ஸ் பெட்ரோல் டீசல் ரேட்லாம் ரேட் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது, அதனால் இன்றைக்கி ராமர் பிள்ளை கூட இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸில் சொல்லியிருக்காரு, நான் 20 ருபீஸ்க்கு தமிழ்நாட்டில் எனக்கு அனுமதி கொடுத்தா நான் பெட்ரோல் டீசலை நான் ப்ரொடியூஸ் பண்ணி காட்டுவேன் பயோஃபியூல்ஸ். ஏன்னா அவர் என்ன பண்ணுறன்னா வெறும் பிளான்ட் மெட்டீரியல் வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான், பிளான்ட் வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபியூல்ஸ் நான் ரெடி பண்ணுறேன், அது மாதிரி ஆல்கே யூஸ் பண்ணி நிறைய பயோஃபியூல்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இட்ஸ் அ லிக்விட், இட்ஸ் அ ஃபாசில் ஃபியூல்ஸ், ஆல்கே இல்லை பிளான்ட் மெட்டீரியல் அப்படியே டீகம்போஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அதிலேருந்து ஆயில் என்ரிச் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, தெர் இஸ் அ ஆல்கல் ஃபியூல்ஸ், இட்ஸ் காமன்லி நோன் அஸ் பயோஃபியூல்ஸ், விச் இஸ் இதுக்கு பயோஃபியூல்ஸ் மெயினாக எது எது யூஸ் பண்ணாங்கன்னா கார்ன் அண்ட் சுகர் கேன், எஸ்பெஷலி கனடா இந்த மாதிரி கண்ட்ரிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த பயோஃபியூல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. தே ஹியூ தே எனர்ஜி கிரைசிஸ் அண்ட் த வேர்ல்டு ஃபுட் கிரைசிஸ் ஹாவ் பீன் இனிஷியேட்டட் இன்டகிரேட் இன் ஆல்கல்ச்சர். ஆமாம், இன்றைக்கி ஃப்யூச்சரில் நமக்கு ஃபுட்டு வேர்ல்டு லெவலில் ஃபுட்டு கிரைசிஸ் பஞ்சம், உணவு பஞ்சம், அதேமாரி வேர்ல்டு எனர்ஜி கிரைசிஸ், இதெல்லாம் நிறையா இன்றைக்கி மிஷினே இல்லை, எல்லாம் எனர்ஜி க்ரைசிஸ், அதேமாதிரி ஃபுட் க்ரைசிஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு மெயினாக ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன, ஆல்கல் ஃபுட்டு தான், ஸ்பைரலினா அது மாதிரி சில யூஸ்ஃபுல் நியூட்ரிஷன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஆல்கல் ஃபுட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ தே யூஸ் அஸ் அ பயோ டீசல், அந்த மாதிரி எனர்ஜி கன்சர்வேஷனுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஆல்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். பயோ டீசல் பயோ ஃபியூல்ஸ் கேன் பி அப்டைன் ஃப்ரம் சம் யூஸ்ஃபுல் ஆல்கே, எஸ்பெஷலி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ், சில ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸில் கூட உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்ன அப்படின்னா போட்ரியோகாக்கஸ் பிராணி, போட்ரியோகாக்கஸ் பிராணி, ஐ ஒன்ஸ் அகைன் ரிப்பீட், போட்ரியோகாக்கஸ் பிராணி, இந்த ஆல்கேலேருந்து தான் பயோஃபியூல்ஸ் அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பை ஆல்கே. ஹைட்ரஜன் இஸ் அ நவடேஸ் இட்ஸ் அ குட் ஃபியூல்ஸ் இன் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ், இதனால் ரொம்ப யூஸ்ஃபுல் ஹைட்ரஜன். நம்ம ஃப்யூச்சரில் வந்து பெட்ரோல் டீசலுக்கு பதில் ஹைட்ரஜன் ஃபியூல் தான் யூஸ் பண்ண போகிறோம், எல்லா அதுக்கு அதுக்குரிய ஆராய்ச்சி ரிசர்ச் ஒர்க்லாம் போயிட்டே இருக்குது. அந்த ஹைட்ரஜன் வந்து நல்ல எனர்ஜி ப்ரொடக்ஷன் காம்பவுண்டாக யூஸ் பண்ணுறாங்க. அது எதில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கிளாமிடோமோனஸ் ரென்ஹைட்ரேட் டீ அப்படின்னு ஒரு ஆல்கே இருக்குது, கிளாமிடோமோனஸ் ஸ்பீசிஸ்னு கூட நீ சொல்லலாம். கிளாமிடோமோனஸ் ஸ்பீசிஸில் இந்த கிளாமிடோமோனஸ் ஸ்பீசிஸ் நேச்சுரலாக ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணும்போது வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் மாலிக்குலை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஹைட்ரஜனை மட்டும் வி கேன் கெட் த எனர்ஜி, வி கேன் யூட்டிலைஸ் ஃபார் எனர்ஜி. அந்த ஃபெரிடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின்னு ஒன்று படிச்சிருப்பேன் 11th ஸ்டாண்டர்டில், எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயினில் அந்த ஃபெரிடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்டன்ஸ் எஃப்இ அந்த ஹைட்ரஜனைஸ்ன்ற என்சைம்ஸை கம்பைன் பண்ணி ஹைட்ரஜன் கேஸ் எடுக்கிறாங்க. இந்த ஹைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணி பெட்ரோல் டீசல் ஃபியூலுக்கு பதில் ஹைட்ரஜன் ஃபியூலாக யூஸ் பண்ணலாம், இட்ஸ் அ மெயின்லி கிளைமேடோமோனஸ் ஸ்பீசிஸ். இது என்ன பண்ணுதுன்னா வாட்டரில் யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் டயத்தில், டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ், ஆல்கே எல்லாமே க்ரீன் பிளான்ட்ஸ், தே இன்வால்வ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் டயத்தில் வாட்டர் மாலிகுலை ஸ்ப்ளிட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாலிகுலை
விச் கம்பைன் வித் த என்சைம்ஸ் டு ஃபார்ம் அ ஹைட்ரோஜனைஸ் அப்படின்ற என்சைம் யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து பயோஃபியூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். கிளாம்ப்ரோமோனஸ் ஸ்பீசிஸ் இஸ் யூஸ் அஸ் அ பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன். இந்த பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனில் இந்த இதுதான் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின். இந்த பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் அ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின். ஃபோட்டோ சிஸ்டம் டூ அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் ஒன், மேபி யூ மே லேர்ன் இன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் இட்செல்ஃப். இந்த ஃபோட்டோ சிஸ்டம் டூ அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் ஒனில் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது ஃபோட்டோலைசிஸ், ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்குல், ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் ஸ்ப்ளிட் ஆகும். அந்த ஹைட்ரஜனை ஹைட்ரோஜனைஸ் அப்படின்ற என்சைம் யூஸ் பண்ணி, ஃபெரிடாக்சின் ஹைட்ரஜனைஸ் அப்படின்ற என்சைம் யூஸ் பண்ணி அதை ஹைட்ரஜன் கேஸை கன்வெர்ட் பண்ணி வி கேன் யூஸ் அஸ் அ ஃபியூயல்ஸ். இஸ் ஒன் ஆஃப் த பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பை ஆல்கை. இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட் யூ வில் லேர்ன் அபவுட் பயோ ப்ராஸ்பெக்டிங். பயோ ப்ராஸ்பெக்டிங் இஸ் நதிங் பட் சம் சப்ஸ்டன்சஸ் கமர்ஷியலி ப்ரொடியூஸ்ட். தீஸ் ப்ராடக்ட் பயோ ப்ராஸ்பெக்டிங் ப்ராசஸ் இஸ் த டிஸ்கவரி அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் நியூ ப்ராடக்ட் அப்டேன் ஃப்ரம் த பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ். இது பயோ ப்ராஸ்பெக்டிங்கில் பார்த்தீங்கன்னா விச் இன்க்ளூட் பயோ ப்ரையேசி, இண்டிஜினஸ் நாலேஜ் ஆஃப் நேச்சர், அதுக்குள்ளே என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட். பயோ ப்ரையேசின்னு தெரியும், அதுக்கு பேட்டன்ட் வாங்கிக்கிறது. பேட்டன்ட் இந்த ப்ராடக்ட் நான் ரெடி பண்ணேன் அப்படின்னா அதுக்கு என்னோடய பேட்டன்ட். அது மாதிரி பயோ ப்ரையேசி, அதேமாதிரி இண்டிஜினஸ் நாலேஜ் ஆஃப் நேச்சர், அந்த சப்ஸ்டன்ஸில் என்னென்ன கெமிக்கல் இருக்குது அதோட நாலேஜ் என்னென்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த கெமிக்கல் ப்ரெசன்ட் இன் இட், அதேமாதிரி ஆரிஜினேட்டிங் வித் த இண்டிஜினஸ் பீப்புள், எங்கேருந்து உருவானது, இதெல்லாம் பற்றி படிக்கக்கூடிய அந்த நாலேஜுக்கு தான் பேர்னா. அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட்டு, இதிலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட்டு, யார் இதுக்கு ஆத்தன்டிகேஷன், யார் ஆத்தரைசேஷன், யார், இதெல்லாம் காம்பன்சேஷன், இண்டிஜினஸ் பீப்புள் தெம்செல்ஸ், இதெல்லாம் அதான் பேர் என்னென்னா பயோ ப்ராஸ்பெக்டிங். அந்த பயோ ப்ராஸ்பெக்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ண போகிறதுன்னா பயோ ப்ரையேசி அப்படின்றது என்னென்னா மேனிப்புலேஷன் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இப்போ ஒரு பொருளை புதுசாக ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கார் அப்படின்னா அவருக்கு தான் அதுக்கு உரிமை. அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கோ அந்த ப்ராடக்டை யாருக்கு கொடுக்கலான்றதோ அவருக்கு தான் அதுக்கு ரைட்ஸ் இருக்கும். அதுதான் மேனிப்புலேஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் லாஸ் பை கார்பரேஷன் டு கெயின் எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ரோல் ஓவர் நேஷனல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். ஸோ பயோ ப்ரையேசியில் ஏதாவது ஒரு கார்பரேஷன் கம்பெனியோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் நேஷன்லேருந்து அப்டேக் பண்ணுறதும் அதுக்கும் பேன் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்காங்க. தட் லாஸ் இஸ் கால்ட் பயோ ப்ரையேசி. குட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூஎஸ் வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்கான், ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் ஆஃப் அமெரிக்கன் கம்பெனிஸ் டர்மரிக் நீம் அண்ட் மோஸ்ட் நோட்டபிளி பாஸ்மதி ரைஸ். இந்த பாஸ்மதி ரைஸு, நீமு, அதேமாதிரி டர்மரிக், இதுக்கெலாம் பேட்டன்ட்னால் தெரியும், அதாவது என்னென்னா பேட்டன்ட் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் தான் அதை காப்புரிமை, பேட்டன்ட் அப்படின்றது என்னென்னா காப்புரிமை. இது நான் யூஸ் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் புதுசாக கண்டுபிடிச்சேன்னா அது எனக்கு தான் உரிமை, அதை எந்தெந்த நாடுகளுக்கு நான் கொடுக்கலாம், யார் யார் யூஸ் பண்ணலாம், யார் அதை இன்னும் மேலும் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற டாப்பிக்கு அந்த ரைட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு தவிர தான் பயோ ப்ரையேசி அந்த பேட்டன்ட். இந்த பேட்டன்ட் வந்து டர்மரிக் நீமு, அதேமாதிரி பாஸ்மதி ரைஸ், இது எல்லாத்துக்கும் பேட்டன்ட் யார் கொடுக்குறது அப்படின்னா யூஎஸ் பேட்டன்ட் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் ஆஃப் அமெரிக்கன் கம்பெனிஸ், அந்த ட்ரேட்மார்க் கம்பெனிஸ் தான் கொடுக்குறாங்க. இதில் 3 ப்ராடக்ட்ஸ் ஆர் இண்டிஜினஸ் டு த இண்டோ பாகிஸ்தான் சப்கான்டினென்ட். இவங்க இந்த 3 ப்ராடக்ட்டுக்குமே எங்கெங்கே அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா இண்டோ பாகிஸ்தான் சப்கான்டினென்ட்டில் மட்டும்தான் இதை இந்த மூணுமே, இது நீம், அதேமாதிரி டர்மரிக் அண்டு பாஸ்மதி ரைஸாக ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதேமாதிரி இப்போ பயோ ப்ரையேசி ஆஃப் நீம்ன்றது நம்ம ஓடன் டேஸ்லேருந்து நம்ம பீப்புள் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்செக்டிசைட் வோம், வயிற்றுக்குள்ளே ஏதாவது இண்டஸ்ட்ரியல் வோம் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி பேக்டீரியல் ஸ்கின் டிசீஸ்க்கெலாம், இன்ஃபெக்ஷனுக்கெலாம் நம்ம ஓடன் டேஸ்லேருந்து இட்ஸ் அவர் ஏன்சிஸ்டர் நாலேஜ், ஏன்சியன் பீப்புள் நாலேஜ் டு கண்ட்ரோல் தீஸ் ஃபங்கல் டிசீஸ் அண்ட் பேக்டீரியல் டிசீஸ் கேன் பி க்யூர் பை தி நீம் லீவ்ஸ். ஆனால் அதை இன்றைக்கி யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நீமுக்கு ஒரு பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. டபிள்யூஆர் கிரேஸ் இன் த இயர்லி 90s முன்னாடி வரைக்கும் டபிள்யூஆர் கிரேஸ்ன்ற ஒரு யூரோப்பியன் பேட்டன்ட் ஆஃபீஸில் ஒரு பேட்டன்ட்டு நீமுக்கு பேட்டன்ட் வாங்கியிருக்காரு. இட்ஸ் கண்ட்ரோலிங் த டிசீஸ் ஆஃப் பிளான்ட் டிசீஸையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீம் லீவ்ஸும் யூஸ் பண்ணலாம்.
இட்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஹைட்ரோஃபோபிக் நீம் ஆயில், வேப்பெண்ணு சொல்லுவோம் நம்ம, நீம் ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஹைட்ரோஃபோபிக் ஆயிலாக நீம் ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் பேட்டன்ட் கிவன் பை தீஸ் யூரோப்பியன் பேட்டன்ட் ஆஃபீஸ் அண்டு இயர்லி நைன்டீன்லேயே டபிள்யூஆர் கிரேஸ் வந்து வாங்கியிருக்காரு. தென் அதே மாதிரி இட்ஸ் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் பேட்டர்னிங் ஆஃப் த ஃபங்கசைட் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நீம் விச் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் பயோப்ரேசி பட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் இந்தியன் பீப்புள்ஸ் வாஸ் ப்ரொடெக்டட் அட் த எண்டு. ஆமாம், இது வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸு, அதே மாதிரி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸு, ஃபங்கசைடல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீம் ஆயிலுக்கு இருக்குதுன்றது நம்மளோட ஏன்ஷியன் பீப்புளிலேருந்தே நமக்கு தெரியும். இட் இஸ் ஆனால் இன்றைக்கி அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜுக்கு ப்ரொடெக்டட் பை இந்த எண்டு, இந்த பேட்டன்ட் வாங்கினதுனால நம்ம யூஸ் பண்ணுறோட அவங்க நம்மளை யூஸ் பண்ணுற வைக்கிற மாதிரி இன்றைக்கி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பயோ பிரைவசி அப்படின்றது யார் அதுக்கு உரிமை வாங்கினாங்களோ அவங்க தான் இப்போ அதுக்கு இதை இதில் ரிசர்ச் பண்ணக்கூடாது, இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும், அந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சோப்பு ஹமாம்னு ஒரு சோப்பு வருது அப்படின்னா அந்த ஹமாம் சோப்பை HAAMAM இன்னொரு ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம், டூப்ளிகேட் காப்பி, டூப்ளிகேட்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி அதே நேமில் இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது, தட் இஸ் கார்டு பயோ பிரைவசி, அதாவது பிரைவசி, அது என்ன பேட்டன்ட், அது காப்புரிமை, நான் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு. அதேமாதிரி பயோ பிரைவசி ஆஃப் டார்மரிக், டார்மரிக் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா யுனைடட் ஸ்டேட் பேட்டன்ட், யுனைடட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ட்ரேட்மார்க் ஆஃபீஸும் 1995 தே ஹாவ் த கிராண்டட் ஆஃப் டார்மரிக் ஆஸ் அ ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டார்மரிக் வந்து ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட். ஆமாம், ஓல்டன் டேஸ்லேயே நமக்கு தெரியும், கையில் காலில் ஏதாவது அடிபடுச்சுன்னா மஞ்சள் தூளை போட்டு புண்ணு ஆறிடும். அது இட் இஸ் அது ஏன் காரணம் என்ன, அந்த மஞ்சளில் டார்மரிக்கில் வந்து நிறைய ஆன்டிபயாட்டிக் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு ஓல்டன் டேஸ்லேருந்தே தெரியும். பட் அதுக்கு பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்கு யாருன்னா யூஎஸ்ஐ பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க ட்ரேட்மார்க் ஆஃபீஸில் 1955. அதேமாதிரி விச் இஸ் யூஸ் பை தி இண்டியன்ஸ் இன் ஹோம் ரெமெடி. நம்ம இன்றைக்கி வீட்டில் ஏதாவது ஒரு அடிபட்டாலும் நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணக்கூடிய குயிக் ஹீலிங் வூண்ட்ஸ் இஸ் த டர்மரிக் பவுடர். ரேஷஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதுக்கு இந்த ஹீலிங் பண்ணுறதுக்கு இந்த டர்மரிக் யூஸ் பண்ணுவோம். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இன் தி இயர் 1953 வேர் இன் தி இன் திஸ் ரெமெடி வாஸ் மென்ஷன். 1953 நம்ம இதை இந்த டர்மரிக் வந்து ஃபங்கல் தெர் இஸ் அ ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட் அப்படின்றத நம்ம 1953 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அதுக்கு 1995 தான் பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க, யுனைடட் ஸ்டேட் பேட்டன்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸில் பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நாலேஜ், த பார்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் த இண்டியன்ஸ் கேன் பி நியூ இன்வென்ட்ஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ அதை வச்சு நம்ம எதுவும் ரிசர்ச் பண்ண முடியாது, ஆனால் நம்ம தான் முதல்ல யூஸ் பண்ணது. பட் ஆனால் யூஎஸ்ஏ வந்து அதுக்கு பேட்டன் வாங்கி, த அப்ஜெக்ஷன் இஸ் த கேஸ் ஆஃப் யூஎஸ் பேட்டன் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் வாஸ் அப்ஹெல்டு இன் த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் த இண்டியன்ஸ் வாஸ் ப்ரொடெக்டட். இன்றைக்கி நம்ம நாட்டிலேருந்து அந்த டர்மரிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து இன்றைக்கி நம்மளே நம்ம அதை வச்சு ரிசர்ச் பண்ணக்கூடாது, அது வந்து நாங்கள் தான் அதுக்கு பேட்டன் வாங்கியிருக்கோம், அதுக்கு ஒரு நேம் போட்டு அந்த ப்ராடக்ட் ஒரு நேம் போட்டு இது மாதிரி அவங்க பேட்டன்ட் வாங்கிறது, திட் இஸ் கார்டு பயோ பிரைவசி, திஸ் இஸ் கார்டு பயோ பிரைவசி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பயோ பிரைவசி ஆஃப் பாஸ்மதி, பாஸ்மதி ரைஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, பாஸ்மதி ரைஸ் அதுவும் பேட்டன்ட்டு செப்டம்பர் 2, 1997 யூஎஸ் பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க, ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் ஆஃப் கிராண்டட் பேட்டன்ட் ஆஃப் பாஸ்மதி ரைஸ். என்ன பேட்டன்ட் வாங்கியிருக்காங்கன்னா டாக்ஸஸ் பேஸ்டு கம்பெனிஸ் ரைஸ் டெக், அந்த டாக்ஸஸ் பேஸ்டு கம்பெனி ரைஸ் டெக் தான் அந்த ரைஸ் கிரெயின்ஸை, பாஸ்மதி ரைஸ் கிரெயின்ஸை யூஸ் பண்ணோம். இந்த கம்பெனிக்கு சில நிறைய ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் த சீட்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் ஃப்ரம் எனி கிராசஸ். ஆனால் அவன் எங்கே அதை வந்து குக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நிறைய நாடுகளில் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அந்த சீட்ஸை கிராஸ் பண்ணணுன்னா அதுக்கெலாம் ரைட்ஸ் கிடையாது, ஆஸ் வெல் ப்ரோ ப்ரியாரிட்டி, அதுக்கெலாம் அவங்ககிட்ட முன்னுரிமை வாங்கி தான் அந்த கிராஸ் பண்ணணும். பாஸ்மதி ரைஸை இன்னொரு நியூ ப்ரீடு, நியூ வெரைட்டி ப்ரொடியூஸ் பண்ணால் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது தான் பயோ பிரைவசி. பாஸ்மதி ரைஸுக்கு செப்டம்பர் 2, 1997 யூஎஸ் பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. அது எந்த கம்பெனி அப்படின்னா ட்ரேட்மார்க்ஸ் ஆஃபீஸ் கிராண்டட் பேட்டன்ட் ரைஸ் டெக் டெக்னாலஜி, தெர் இஸ் அ டாக்ஸஸ் பேஸ்டு கம்பெனி ரைஸ் டெக். அதேமாதிரி இந்த இந்தியா இந்த மாதிரி நிறைய இந்த இந்தியன் பாஸ்மதி ரைஸுக்கு இந்தியா வந்து பேர்ல்டு த யுனைடட் ஸ்டேட்ஸ் டு டேக் த மேட்டர் டு த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் கொண்டு போய் இது வந்து எங்கள் நாட்டில் கல்டிவேட் ஆன வெரைட்டி, நாங்கள் தான் அதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கே கொண்டு போயிட்டாங்க யூஎஸ்ஏக்கு மேலே.
அப்போ அப்படி போகும்போது நியர்லி 2002 பாஸ்மதி ரைஸ் இந்த இயர் 2002 ஃபைனல் டெசிஷன் வாஸ் டேக்கன். ரைஸ் ட்ரெக் ட்ராப்டு, ரைஸ் ட்ரெக்குக்கு 15 கிளைம்ஸ் பண்ணான் இந்தியா வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் 2002 15 கிளைம்ஸ் பண்ணி ரிசல்டிங் இன் கிளியரிங் த பாத் ஆஃப் இந்தியன் பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போஸ் டு த ஃபாரின் கண்ட்ரிஸ். அதெல்லாம் கிளியர் பண்ணி 15 கிளைம் பண்ணால் கூட அதெல்லாம் கிளியர் பண்ணி ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நமக்கு பெர்மிஷன் கொடுத்தது. த பேட்டன்ட் ஆஃப், ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாஸ்மதின்னு பேர் வைக்கக்கூடாது, த ரைஸ் நேம் வில் பி சேஞ்ச்டு, ரைஸ் லைன்ஸ் 867, ரைஸ் லைன் 867 யூ ஷுட் சேஞ்ச் த நேம் அப்படின்னு சொல்லி பாஸ்மதி ரைஸுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ரைஸோட நேமுக்கு பேர் ரைஸ் லைன் 867 அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க. பேட்டன்ட் ஆஃபீஸ் ஆஃபர்ட் த பேட்டன்ட் நேம் டு பி சேஞ்ச்டு ரைஸ் லைன்ஸ் 867. இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ்னு எக்ஸ்போர்ட் ஆகலை, நவடேஸ் த பாஸ்மதி ரைஸ் நேம் சேஞ்ச்டு இன் டு ரைஸ் லைன் 867. இது மாதிரிலாம் பயோ ப்ரைஸ், இதுக்கு தான் பேருனா பயோ ப்ரைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு யூ வில் லேர்ன் அபவுட் இது மாதிரி பயோடெக்னாலஜியோட இன்னும் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பயோடெக்னாலஜி அப்படின்றது நமக்கு தெரியும், ப்ரீஃபாக படிச்சிட்டோம். 21st செஞ்சுரியிலேருந்து வெரி யூஸ்ஃபுல் இன் அவர் பெனிஃபிஷியல் வே ஆஃப் லைஃப், நிறைய ஃபீல்டில் இன்றைக்கி யூஸ் ஆகிட்டுருக்குது. அதில் சம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில், மெடிசனில், என்விரான்மெண்டில், கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸில் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி டிரான்ஸ்ஜெனிக் வெரைட்டிஸ் நம்ம பார்த்தோம், இப்போ பிடி பிரிஞ்சால், பிடி காட்டன், ரைஸு, டொமேட்டோவில் ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ, இந்த மாதிரி டொபாக்கோ, காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, பனானா, இது மாதிரி நிறைய டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெனிக் பெஸ்டிசைட்ஸ் ரெசிஸ்டன்ஸ், இன்செக்டிசைட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ், இந்த மாதிரி நிறைய கிராப் பிளான்ஸை நிறைய இம்யூன் சிஸ்டம் ஓவர் கம், இதை மாதிரி நிறைய நியூ வெரைட்டிஸாக, ஹைப்ரிட் வெரைட்டிஸாக பயோடெக்னாலஜியில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹியூமன் இன்சுலின், ஆமாம், ஒரு காலத்தில் டயபெட்டிஸ் பேஷண்ட்னாலே ரொம்ப பயப்படுவாங்க வேர்ல்டு எல்லா ஹியூமன் பீப்புளும், ஏன்னா இட் டஸ் நாட் க்யூர் இமீடியட்லி, பாடியோட ஒவ்வொரு பார்ட்ஸாக கட் பண்ணி இமீடியட்லி த பீப்புள் லீட் டு டை. ஆனால் இன்றைக்கி அந்த ஹியூமன் இன்சுலினை ஆர்டிஃபிஷியலாக ஈக்கோலை பேக்டீரியா யூஸ் பண்ணி லேபில் ப்ரொடியூஸ் பண்ணி பயோடெக்னாலஜி மெத்தடில் இன்சுலினை, அது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு சாதாரணமாகிடுச்சு, நம்ம பாடியில் செக்ரெட் ஆகக்கூடிய இன்சுலினை லேபில் சிந்தசிஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக இன்சுலின் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி டயபெட்டிஸ்லாம் சாதாரணமாக இருக்குது, எல்லாருமே அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் 40 வயசுக்கு மேலே ஆகிட்டல எல்லாருக்குமே இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆயிடுறாங்க. இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணது காரணம் என்ன, பயோடெக்னாலஜின்னு ஒரு பயோடெக்னாலஜி சப்ஜெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் வேக்சின்ஸ், நிறைய வேக்சின்ஸ் இன்றைக்கு கூட அந்த COVID-19 வைரஸுக்கு, கொரோனா வைரஸுக்கு வேக்சின் கண்டுபிடிக்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன மெத்தட்னா பயோடெக்னாலஜி தான், த சிந்தசிஸ் ஆஃப் வேக்சின்ஸ், என்சைம்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ், அதேமாதிரி பிவரேஜஸ் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதேமாதிரி பயோ சிப்ஸ், இன்றைக்கி நிறைய கம்ப்யூட்டர் பார்ட்டை நம்ம பாடியில், இப்போ பிளட் டெஸ்ட்டு, பிளட்டு, பிபி, சுகர் டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னா பயோசிப் பேஸ்டு பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர் ஒன்று, அதெல்லாம் பயோடெக்னாலஜி மத்தெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு. தென் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங்ல பார்த்திங்கன்னா பிளான்ட் செல் ஹேவ் த டோட்டி பொட்டன்சி, டோட்டி பொட்டன்ஸ்னா தெரியும், பிளான்ட் கேன் ஏபிள் டு, எ சிங்கிள் செல் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் த என்டையர் பிளான்ட், ஒரே ஒரு செல்லுலேருந்து ஒரு பிளான்ட்டை உருவாக்க முடியும். அந்த டோட்டி பொட்டன்சியை யூஸ் பண்ணி நிறைய இன்றைக்கி நியூ வெரைட்டியை பிளான்ட்டில் க்ளோன் மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிளான்ட் க்ளோனிங் மேனிப்புலேஷனில், டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கில் ஜெனடிக் இன்ஜினியரிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி சிங்கிள் செல் ப்ரோட்டீனை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ், ஸ்பைரலினா, இதெல்லாம் ரொம்ப ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஃப்யூச்சரில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய சிங்கிள் செல் ப்ரோட்டீன்லாம் இன்றைக்கி பயோடெக்னாலஜி மத்தியில் தான் நமக்கு கிடைக்குது. அதேமாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலிட்டிஸ், நிறைய செகண்டரி மெட்டபாலிட்ஸ் லைக் பயோ ஃபர்டிலைசர்ஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ், என்சைம்ஸ், இது மாதிரி நிறைய செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் ஆல்சோ வி கேன் கெட்டிங் ஃப்ரம் த பயோடெக்னாலஜி. அதேமாதிரி பயோமாஸ், எனர்ஜி, பயோ ஃபியூயல்ஸ், பயோ ரெமடியேஷன், எல்லா ஃபீல்ட்லேயுமே இன்றைக்கி பயோடெக்னாலஜி இல்லாத ஃபீல்டே இல்லை. இப்போ தான் பார்த்த பயோ ரெமடியேஷன், என்விரான்மெண்ட் கேன் பி க்ளீன் வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோப்ஸ், பயோமாஸ் எனர்ஜி, ஃபைட்டோ ரெமடியேஷன், என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி, எல்லா ஃபீல்டுலையுமே பயோடெக்னாலஜி இஸ் அ வெரி மச் யூஸ்ஃபுல் இஸ் அ நவடேஸ் இஸ் வி யூஸ் தீஸ் ப்ராடக்ட். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், நமக்கு இது வந்து பயோடெக்னாலஜி ப்ராடக்ட்னு தெரியாது, பட் வி கேன் யூஸ் இட். இப்போ பெங்களூர் டொமேட்டோன்னு யூஸ் பண்ணோம், இட் இஸ் அ பயோடெக்னாலஜி ப்ராடக்ட், ஜெனடிக்லி மாடிஃபைட் பிளான்ட். அது மாதிரி நிறைய ஃபார்மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில், ஃபியூல்ஸில், பயோ ஃபியூல்ஸ் நம்ம நிறைய இப்போ சில இடத்துலலாம் அவைலபிள். அதேமாதிரி பயோ ரெமடியேஷன், ஃபைட்டோ ரெமடியேஷன், என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி, இது எல்லாமே இன்றைக்கி பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகே சில்ட்ரன், த லெசன் இஸ் ஓவர். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்,
you can call and contact, you clarify your doubts. Thank you. Thank you, children. Have a nice day.